நாட்களிலே அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியாண்டு உதவியோடு அதனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை தியானித்து வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 33 வசனங்களை வாசிப்போம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். Now learn a parable of the fig tree. When his branch is yet tender and putteth forth leaves, ye know that summer is nigh. So likewise, ye, when ye shall see all these things, know that it is near, even at the doors. Inge kathraagi Yesu Kristu vasantha kaalam vandhavodu endru tamilil solirpadi nam paarkrom, anal aangilathile summer endru vaasikka kettom. Moola baasiyilum appadi thaan ezhuthappattirukkirathu. அத்திமரத்திற்கு கோடைக்காலம் வரும்போது இந்த அத்திமரம் என்று சொல்வது எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. பொதுவாக அத்திமரத்திற்கு 5 முக்கியமான காலங்கள் இருக்கிறது. முதலாவதாக இலையுதிர் காலம், இரண்டாவதாக குளிர்காலம், மூன்றாவதாக வசந்த காலம், நான்காவதாக கோடைக்காலம், ஐந்தாவதாக கனி முதிர்ச்சி காலம் அல்லது லேட் சம்மர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கோடைக்காலத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். அத்திமரத்திற்கு கோடைக்காலம் வரும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். நாம் இந்த நாட்களிலே இந்த வேத பகுதியிலிருந்து எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது, இரண்டாவது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அது எதை வெளிப்படுத்துகிறது என்பதை பரிசுத்த ஆவியாண்டு உதவியோடு இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக இலையுதிர் காலத்திலே 3 முக்கியமான காரியங்கள் யூதர்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. யூதா கோத்திரத்திலே பிறந்து இந்த பூமியிலே வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதற்கு யூதர்களும் காரணமாக இருந்தார்கள். இரண்டாவதாக யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். மூன்றாவதாக யூதர்கள் மேன்மையாய் கருதக்கூடிய ஒவ்வொரு யூதனும் தன் ஜீவனை பார்க்கலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய ஆலயம் ரோமர்களால் சுட்டரிக்கப்பட்டு அதிலுள்ள பல பொருள்கள் ரோமர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு சென்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மூன்றாவது சம்பவமாகிய தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டதும் அல்லது சுட்டரிக்கப்பட்டதும் அதிலுள்ளதான பொருள்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு சென்றதையும் குறித்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். விசேஷமாக தேவனுடைய ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒப்பிட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரத்தில் காணப்பட்ட பொருள்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட பொருள்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட பொருள்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்ப ரோமர்கள் எழுத்தின்படியான தேவாலயத்தை எடுத்து போட்டார்கள். அதில் சில பகுதி சுட்டரிக்கப்பட்டது. அதில் உள்ள சில பொருள்களை அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு கொண்டு போனார்கள். அந்த கடைசியாக நாம் பார்த்ததிலே பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம் இவையெல்லாம் 3 பிரிவாக காணப்பட்டது. முதலாவது பிரகாரம் அல்லது வெளிப்பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்திலே சில பொருள்கள் காணப்பட்டது, பரிசுத்த ஸ்தலத்திலே சில பொருள்கள் காணப்பட்டது, மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சில முக்கியமான பொருள்கள் காணப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கப்பட்டு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ரோமர்கள் மூலமாக தேவாலயம் இடிக்கப்பட்ட வேளையில் தேவாலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கப்பட்டு இல்லை
அதாவது சாலமோனுடைய ஆலயத்தில் காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டியானது, சாலமோனுடைய ஆலயம் இந்த பூமியில் இருந்தபோதுதான் மகாபரிசுத்தலத்திலே காணப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியானது அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மூலமாக சேதப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அந்த உடன்படிக்கை பெட்டியை எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு போய் ஒழித்து வைத்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிற்பாடு செப்பனிடப்பட்டதான அல்லது புதுப்பிக்கப்பட்டதான சாலமோனுடைய ஆலயம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினால் இடிக்கப்பட்டது. அதில் சில பகுதிகள் சுட்டரிக்கப்பட்டன. அந்த புதுப்பிக்கப்பட்டதான செருபாபேலுடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லை. பிற்பாடு புதுப்பிக்கப்பட்டதான ஏரோதுடைய தேவாலயத்திலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து இன்றைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் சில காரியங்களை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானிக்க போவதில்லை. அதாவது அவர்கள் பொதுவாக சொல்கிற கருத்து என்னவென்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு போய் ஒழித்து வைத்ததான அந்த உடன்படிக்கை பெட்டியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதான இடத்திற்கு அருகே காணப்பட்டதாகவும், சிலுவிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட வேளையில் அந்த சந்தர்ப்பத்திலே பூமி அதிர்ச்சி உண்டானதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பூமி அதிர்ச்சியிலே இந்த சிலுவையிலிருந்து இயேசு சிந்தினதான இரத்தமானது வடிந்து சென்று ஒழித்து வைக்கப்பட்டதான அந்த குகையிலே அந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒழித்து வைத்ததான உடன்படிக்கை பெட்டியின் மேல் அந்த இரத்தம் விழுந்ததாகவும், அந்த இரத்தத்தை புரிந்து போனதான அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்து பல வருஷங்களுக்கு பிற்பாடு, சுமார் 2000 வருடங்களுக்கு பிற்பாடு, இப்பொழுது சமீபமாக நம்முடைய நாட்களில் சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த இரத்தமானது எடுத்து கொண்டு போய் ஆராய்ச்சி செய்தபோது அந்த இரத்தத்தில் ஜீவன் இருந்ததாகவும், அதே வேளையில் அந்த ரான்வாட் என்கிறதான ஒரு ஆராய்ச்சியாளர் மூலமாகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரத்தம் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. அது பல்வேறு ஆராய்ச்சி கூடங்களில் சென்று அப்பொழுது 2 தேவ தூதர்கள் இவருக்கு தரிசனத்தில் தோன்றி இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுக்கும்படியாக யார் வந்தாலும் குறிக்கப்பட்ட கால வரையிலும் இந்த உடன்படிக்கை பெட்டி இங்குதான் இருக்கும், அதற்கு முன்னதாக யார் எடுக்கும்படியாய் வந்தாலும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்று தேவதூதர்கள் தோன்றி அந்த ஆராய்ச்சியாளரிடத்தில் சொன்னதாகவும், இதை அவர் இஸ்ரேல் அரசாங்கத்தினிடத்தில் போய் சொன்னபோது அவர்கள் அவருடைய வார்த்தையை மீறி அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடும்படியாக ஆட்களை அந்த குகைக்குள் அனுப்பின வேளையில் ஒரு மைக்ரோஃபோனையும் கொடுத்து அனுப்பினார்களாம். அனுப்பின வேளையில் போகிற வேளையிலேயே அவர்கள் என்ன செய்தது, ஒரு பெரிய அலறுதலின் சத்தம் கேட்டது. போன ஒருவரும் திரும்பி வரவில்லை, அவர்கள் மறித்து போனதாக இப்படி இன்றைக்கு சில ஆர்டிகளில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி தான அந்த உண்மையான சார்ட்டும் கூட என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் போய் உடன்படிக்கை பெட்டியை பார்த்ததும் அது மேல் படிந்திருந்த இரத்தம், அந்த இரத்தம் கொண்டு ஆராய்ச்சியை நிறுவனத்தில் 2-3 இடங்களிலே அந்த இரத்தம் பரிசோதனை பண்ணி பார்க்கப்பட்டது. அது இயேசுடைய இரத்தம், அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டது. மாத்திரமல்ல அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து தேடிப்போனதான இஸ்ரவேலிய வீரர்கள் அந்த குழு, உடன்படிக்கை பெட்டியை தேடி போனதான அந்த குழு தேவ தூதர்களுடைய வார்த்தையை மீறி அந்த குகைக்குள் இறங்கின வேளையில் அவர்கள் மரித்து போனது. இதெல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்களால் இப்போது சமீபமாய் கூறப்பட்டு வருகிற காரியங்கள். ஆனால் இதில் உள்ள ஆழமான காரியங்களுக்குள்ளே இன்றைக்கு நாம் பிரவேசிக்கப் போவதில்லை. நான் ஒரு அறிவுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ சுருக்கமாய் சொல்ல போனால், ரோமர்கள் இந்த எழுத்தின்படியான தேவாலயத்தை சுட்டரித்து அதனுடைய சில இடங்களை இடித்து அதில் உள்ள சில பொருள்களை எடுத்தபோது அந்த தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து கர்த்தர் சொன்னதான வார்த்தையை எரேமியா
மூன்றாம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் 16 வசனம். இது சாலமோனுடைய ஆலயத்திலே காணப்பட்டதான உடன்படிக்கை பெட்டி. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மூலமாக சாலமோனுடைய ஆலயம் சேதப்படுத்தப்பட்ட போது அப்போது சம்பவித்த சம்பவம், அதுக்கு பிற்பாடு சம்பவித்த வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இப்போது நான் வாசிக்க போகிற வசனம், மூன்றாவது சாம்ராஜ்யம் ஆகிய பாபிலோன் சாம்ராஜ்யம் சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்தை அது இடித்தது, சில பகுதிகளை சுட்டரித்தது. அவர் சில பொருள்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அதை நாம் கடந்த வாரத்திலே கடந்த நாட்களிலே பார்த்தோம். சாலமோனுடைய ஆலயத்தில் உள்ள வெண்கல தொட்டியில் உள்ள வெண்கலத்தை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், தங்கள் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். இன்னும் பல பொருள்களை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஒன்றும் ஒரு சரியான ஒரு காரியம் வேதத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. காரணம் வெளிப்படுத்தல் சாரி எரேமியா 3:16 வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார், நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். And it shall come to pass when ye be multiplied and increased in the land in those days, saith the Lord, they shall no more the ark of the covenant of the Lord, neither shall it come to mind, neither shall they remember it, neither shall they visit it, neither shall that be done anymore. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார், அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப சாலமோனுடைய ஆலயம் செருபாபிலினால் புதுப்பிக்கப்பட்ட வேளையில் அதில் உள்ள எல்லா பொருள்களும் புதுப்பிக்கப்பட்டு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி செப்பனிடப்பட்டதாக நாம் பார்க்கிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு பல்வேறு கருத்துகள் இருக்கிறது. நான் அதற்குள் ஆழமாய் பிரவேசிக்க விரும்பவில்லை. இதுதான் சரி என்று வாதிடவும் முடியாது. அதுல ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் ஒழித்து வைத்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத வல்லுநர்கள் சிலர் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எரேமியா தீர்க்கதரிசியினால் ஒழித்து வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி தான் சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட படம் இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் போய் அந்த உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடித்ததும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் காணப்படுகிற மூடியை போன்று காணப்படுகிற அந்த கிருபாசனத்தின் மேல் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்ட போது சிந்தினதான அந்த ரத்தம் வந்து அதை மேல் விழுந்ததான் அந்த இரத்தத்தை கொண்டு போய் ஆராய்ச்சி நிலையத்தில் சோதித்த போது அந்த இரத்தத்தில் 2000 வருஷங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கும் ஜீவன் இருந்ததாக, அந்த இரத்தத்தில் ஜீவன் இருந்ததாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கே நாம் பார்க்கும் போது நாம் வரிசையாக என்ன பார்த்து வருகிறோம், பிரகாரத்திலே காணப்பட்ட அந்த வெண்கல தொட்டி பலிபீடம் எதை காட்டுகிறது. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்திலே 3 பொருள்கள் காணப்பட்டது, அதை சத்துருக்கள் கொண்டு போனார்கள், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் எதை காட்டுது என்று பார்த்தோம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது அங்கே உடன்படிக்கை பெட்டி என்று ஒரு விசேஷமான ஒரு பொருள் காணப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியை ரோமர்கள் கொண்டு போனதாக எந்த ஆதாரமும் இல்லை. இரண்டாவது, அந்த ஏரோது தேவாலயத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் காலியாக இருந்தது. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட இடம் காலியாக இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அங்கே உடன்படிக்கை பெட்டி இல்லை. அப்ப இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கும் போது ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவர்கள் பேசுவதில்லை, அது அவர்கள் நினைவில் வருவதில்லை, அதை குறித்து விசாரிப்பதில்லை, அது இனி செப்பனிடப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டதுன்னா, மூன்றாவது சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் சாம்ராஜ்யம் தேவாலயத்துக்கு விரோதமாய் வந்து தேவாலயத்தை இடித்து தீக்கரையாக்கி சில பொருள்களை அவர்கள் தங்கள் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அதுக்கு பிற்பாடுதான் இதை சொல்லுகிறார். ஆகவே இப்ப உடன்படிக்கை பெட்டியை குறித்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கடந்த நாட்கள்ல நாம் சமூகத்தப்பத்து மேஜை குத்துவிளக்கு
தூபபீடம் இதை குறித்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மூன்று பொருள்களை படித்து விட்டபடினால் ஆவிக்குரிய பிரகாரமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் நாம் படிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆகவே ரோமர்களுடைய நாட்களில் இவர்கள் விழுந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகாவிட்டாலும் அதற்கு முன்னதாகவே கர்த்தர் சொல்லிவிட்டார், இந்த எழுத்தின்படியான யூதர்களுக்கு உடன்படிக்கை பெட்டி அவர்கள் தேடப்போவதில்லை, அதை குறித்து அவர்கள் பேசப்போவதில்லை, அது அவர்கள் நினைவிலே வருவதில்லை, அவர்கள் அதை செப்பினிடப்படுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கபடினால இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் இப்போது தியானிக்க போகிறோம். இதை தியானிப்பதற்கு முன்பாக முதலாவது உடன்படிக்கை பெட்டியை குறித்து நான் சில சத்தியங்களை சொல்லுகிறேன். உடன்படிக்கை பெட்டியானது உள்ளே மூன்று முக்கியமான பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தது. எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூன்று முக்கியமான பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இரண்டாவது, உடன்படிக்கையின் இரண்டு கற்பலகைகள். மூன்றாவது, ஆரோனுடைய தளிர்த்த கோல். எபிரேயர் 9:3-4. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்தகடு பொருந்தியிருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. And after the second veil, the tabernacle, which is called the holiest of all, which had the golden censer and the ark of the covenant overlaid round about with gold, wherein was the golden pot that had manna, and Aaron's rod that budded, and the tables of the covenant, and over it the cherubim of glory shadowing the mercy seat, of which we cannot now speak particularly. இங்கே பரிசுத்த பவுலுடைய வார்த்தையின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பொன்னார் செய்ததான தூபகலசம் காணப்பட்டது. பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அப்ப முதலாவது பொன்னால் செய்த தூபகலசம் என்பதுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது அது எதை வெளிப்படுத்த, தூபகலசம் ஜப ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசம் என்று சொல்லும் போது விசுவாசத்தினால் நிறைந்ததான ஒரு ஜப ஜீவியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையாக இருக்கிறது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது புதிய எருசலேம் சியோனை காட்டுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆசிரியப்பு கூடாரத்திலே காணப்பட்ட வெளிப்பிரகாரம் புதிய பூமிக்கும், ஆசிரியப்பு கூடாரத்திலே காணப்பட்ட பரிசுத்த ஸ்தலம் அது புதிய வானத்திற்கும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசிரியப்பு கூடாரத்திலே காணப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் புதிய எருசலேம் சியோனுக்கும் நிழலாக காணப்படுகிறது. இங்கே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்யப்பட்டதான ஒரு தூபகலசம் காணப்பட்டது. இது எதை வெளிப்படுத்துகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதான ஒரு விசேஷித்த ஜப ஆவி நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த ஜப ஜீவியம் தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு சேர்க்கிறது. ஆகவே தான் லூக்கா 21:36 இயேசு இப்படி சொல்கிறார். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு வரும்போது யார் அவருக்கு முன்பாக நிற்கிறார்களோ அவர்கள்தான் புதிய எருசலேம் சீயோன். இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டு பாத்திரவான்களாய் மாறி இயேசுக்கு முன்பாக யார் நிற்கிறார்களோ, தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் யார் நிற்கிறார்களோ அவர்கள்தான் புதிய எருசலேம் சியோன், அல்லது அவர்கள்தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப இங்க இயேசுடைய வார்த்தையின்படி அந்த இடத்துக்கு போக என்ன தேவையா இருக்கிறது, இங்கே காணப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசம் தான் இயேசு இங்கே சொல்லுகிறதான ஜபஜீவியம். இயேசு இங்கே குறிப்பிடுகிற ஜபஜீவியம் தான் பொன்னார் செய்யப்பட்ட தூபகலசமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார், நான் வாசிக்கிறபடி
கர்த்தராகிய இயேசு இங்கே என்ன குறிப்பிடுகிறார்? மறுபடியும் வாசிங்க, லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்ப எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற வாழ்க்கை தான் உங்களையும் என்னையும் தேவ ஊழியர்களாகிய எங்களையும் விசுவாசிகளாகிய உங்களையும் என்ன செய்ய போகிறது? அவருக்கு முன்பாக நிற்க தகுதிப்படுத்த போகிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நாம் வாசிக்கிற இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்க போனால், மகாபரிசுத்த ஸ்தலமாகிய புதிய எருசலேம் சியோனிலே பிரவேசிக்க ஜெப ஜீவியம் தான் உதவி செய்ய போகிறது. ஆகவே ஜெபிக்கிற மனிதர்களாக மாற வேண்டும். அந்த ஜெபமும் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் மனுஷகுமானுக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு சமயம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறவர்கள் அல்ல, கிடைக்கிற நேரத்தில் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, அல்லது எப்போதாவது ஒரு முறை ஜெபிப்பவர்கள் அல்ல, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் அவர்கள் மட்டும் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது புதிய எருசலேம் சியோனிலே பிரவேசிக்க முடியும். அப்படியானால் இளையதூர் காலத்தில் சம்பவிப்பது என்ன? சத்துரு என்ன செய்கிறான்? இந்த பொன்னார் செய்யப்பட்டதான தூப கலசத்தை சேதரப்படுத்துகிறான், அல்லது பறித்து கொண்டு போகிறான். ஆகவே விசுவாசத்தினால் நிறைந்து, என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? எப்போதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள இருந்தால்தான் என் இயேசு வரும்போது அவரை முகமுகமாய் சந்திக்க முடியும் என்கிற விசுவாசம். அதான் பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசம். ஜபத்தை பற்றி தேவனுடைய பிரமாணத்தை விசுவாசிப்பது, ஜபத்தை குறித்து தூபகலசம் ஜபத்தை காட்டுகிறது, பொன் விசுவாசத்தை காட்டுகிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட விசுவாசம் எதை வெளிப்படுத்துகிறது? ஆசரி கூடாரத்தில் பலிபீடமும் பொன்னினால் செய்யப்பட்டது. இப்ப நாம் கீழே படிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டியும் கூட பொருத்தகண்டு பதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக பொருள்கள் பொன்னினால் செய்யப்பட்டது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட பொன் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தூப கலசத்தில் பயன்படுத்தப்பட்ட பொன் எதை வெளிப்படுத்துது என்று சொன்னால், ஜபஜீவியத்தை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம். அதை நாம் விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருந்தால் மாத்திரமே இனி இயேசு வரும்போது மனுஷகுமாரன் வெளிப்படும் போது, லூக்கா 21:36 எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருந்தால் மட்டும்தான் நான் அவர் வரும்போது அவரை சந்திக்க முடியும், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், புதிய எருசலேம் சியோனாய் மாற முடியும். எப்போதும் ஜபிக்கிற ஜபஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அந்த ஜபம் எனக்குள்ள இல்லாத பட்சத்தில் என் இயேசு வரும்போது நான் கைவிடப்பட்டு போவேன். இதுதான் பொன்னினால் செய்யப்பட்ட தூபகலசம். இந்த தூபகலசத்தை சத்துரு எடுத்து போடுகிறான். அதான் இளையுதிர் காலத்தில் நடக்குது. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜபத்தை பற்றி, தேவ சமூகத்தில் இருப்பதை பற்றி, எப்போதும் ஒரு ஜபிக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ளும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜபிக்கிறோம், அது 3 மணி நேரமாக மாற வேண்டும். கொஞ்ச நாள்களான பிற்பாடு 4 மணி நேரமாக மாற வேண்டும். இப்படி ஜெபத்தில் அதிகமாக காத்திருந்து ஒரு இடம் வரும்போது எப்போதும் ஜெபிக்கிற ஆவி, எப்போதும் ஜெபம் பண்ணுகிறதான ஒரு ஜீவியம். அப்ப அந்த ஜீவியத்தை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நான் இயேசுவின் ரகசிய வருகையில் ஏதோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால், இல்லை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால் நான் போக முடியாது. இயேசு சொல்லுகிறார், எப்போதும் ஜெபமணி விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது நம்முடைய சுய முயற்சினால் முடியாது. இப்போ உங்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுக்கு பல கேள்விகள் எழும்பலாம், பல சந்தேகங்கள் எழும்பலாம். உலகத்தில் பல வேலைகள் இருக்கிறது, பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறாங்க, இப்போ நீங்கள் பெற்றோர் வேலைக்கு போகிறீங்க, இது நடைமுறையில் எப்படி சாத்தியம், எப்போது எப்படி ஜெபிக்க முடியும், இப்படி பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து, இயேசு சொன்னதான இந்த வார்த்தையை 100% விசுவாசித்து, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜெப ஆவி எனக்கு தாரும் 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 என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால், அந்த ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப வேலை ஸ்தலத்தில் எப்படி ஜெபிப்பது, வீட்டில் எப்படி ஜெபிப்பது, எப்போது ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை சாத்தியம் தானா, அது உங்களுடைய அனுபவத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து, அதை பத்தி நீங்க பாரப்பட வேண்டாம். ஆனால் அதே வேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி வருகிறது, சந்தேகம் வருகிறது. அப்ப என்ன இல்லை? தூப கலசத்தை பற்றிய விஷயத்தில் விசுவாசம் இல்லை, பொன் இல்லை. பாருங்க, வேதத்தில் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்க வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு என்ன செய்யும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இப்படி பல இடங்கள்ல ஜெபத்தை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை போதும்,
பூமியில ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. லூக்கா 21 முழுவதும் இந்த பூமிக்கு இனி என்ன சம்பவிக்க போகிறது, அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில் என்ன சம்பவிக்க போகிறது, இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்க போகிறது, வருகைக்கு முன்னாடி என்ன சம்பவிக்க போகிறது, இதைத்தான் லூக்கா 21 சொல்லுகிறார். அதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டு தான் சொல்றாரு. லூக்கா 21:35 36 35 வாசிங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 34 வசனம் கூட வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். And take heed to yourselves, lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life, and so that day come upon you unawares. For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு என்ன சொல்கிறார், உங்கள் இருதயம் எங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினால் பாரமடையாத படிக்கும். இப்ப லௌகீக கவலை தான் என்னன்னு சொன்னால், நம்ம வேலை பார்க்கிறோம், படிக்கிறோம், எத்தனையோ உத்தரவாதங்கள் உலகத்தில் இருக்குது, எப்போதும் ஜெபிப்பது சாத்தியம் தானா? இதுதான் லௌகீக கவலை, இதுதான் இப்ப நம்முடைய பாரம். அதற்கு தான் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே எப்போதும் ஜெபித்தால்தான் நமக்கு முன்பாக நிற்க முடியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை, அதனால எப்போதும் ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், அப்படி ஒரு வாழ்க்கையை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும், அதை வாஞ்சித்து ஜெபித்தால் போதும். அப்ப அந்த வேலை ஸ்தலத்திலும் படிக்கிற இடத்திலையும் இன்னும் பல்வேறு காரியங்கள்லையும் எப்போதும் ஜெபிக்கிற அனுபவத்தை என்ன செய்வார், அவர் உங்களுக்குள்ள அந்த வேலை செய்வார். எவர்? பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8 எழுதப்பட்டிருக்கிறோம், எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்ன்னு சொன்னால், நம்மை வருகையில் ஆயத்தப்படுத்துறதுக்காக அவர் நமக்குள்ள இருந்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். வாக்கு கடங்கா நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த வேலையும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பிசிக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, மேத்தமெட்டிக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் கம்பெனியில் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க வந்து பாரப்பட்டு அந்த வாழ்க்கையை விரும்பி அந்த ஜபத்தை விரும்பி நீங்க தவித்தால் போதும், ஆண்டவர் ஒரு ஜப ஆவி உங்களுக்குள்ள தரும்போது அது என்ன உண்டாகும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களையும் என்னையும் பூரணப்படுத்த முடியாக அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு என்ன செய்வார், நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருப்பார். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. Likewise the spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. ஏற்றபடி எந்த நேரத்துல என்ன ஜெபிக்கணும், ஆண்டவர்ட்ட எந்த நேரத்துல எதை பேசணும், எதை கேட்கணும், இது பரிசேயனுக்கு தெரியல. பரிசேயம் போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க தெரியாமல் ஜெபிச்சதுனாலதான் அவன் பாவியாக திரும்பி போனான். அவன் ஜெபத்தினால் அவன் ஜெபித்த ஜெபம் அவனை பாவியா மாத்திருச்சு. நாம் ஜெபிக்கிற ஜெபம் பாவியாகிய ஒரு மனிதனை பரிசுத்தமான மாற்ற முடியும். பரிசுத்தமானா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஜெபிக்கிற ஜெபம் பாவியாகவும் மாற்றக்கூடும். அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் பரிசேயன். பரிசேயன் தன்னை குறித்து சொல்றான், இவனை போல இல்லை, இவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அதெல்லாம் உண்மை, 100% உண்மை. அவன் தேவ சமூகத்தில் பரிசுத்தமான தான் வந்தான், ஆனா அவனுடைய பெருமையான ஜெபம் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபிச்சபடினால, ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்து ஜெபிக்காதபடினால அவன் என்ன செய்தான், இயேசு சொல்லுகிறார், ஆயக்காரன் அல்ல இவனே பாவியாக திரும்பி போனான். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அவன் அல்ல, யாரு, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாய் திரும்பி போனான் அப்படி சொல்லுகிறார். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். ஆகவே இங்க ரோமர் 8 வாசித்தோம், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது நாம் அறியாது இருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நாம் என்ன செய்யணும், வேதத்தை குறித்து நாம் விசுவாசிக்க வேண்டும், சொல்லப்படுகிற வார்த்தைகளை கண்ணு மூடிக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அதான் பொன்னினால் செய்யப்பட்ட தூபகலசம். தூபகலசம் என்பது ஜெபத்தை காட்டுகிறது. அங்கே சொல்லப்பட்ட பொன் ஜெபத்தை பற்றி வேதத்தில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, இயேசு என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
அதை நாம் விசுவாசித்து இப்ப பாருங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதவையை குறித்து படிக்கிறோம். அந்த விதவைக்கு 84 வயது உள்ள விதவையானவள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி தேவாலயத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அப்ப 84 வயசு உள்ள விதவிக்கு இரவும் பகலும் ஜெபிக்க முடிந்திருக்குது, ஜெபிக்க முடிந்திருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உலகத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் மறந்துருங்க. நீங்க வேலைக்கு போறது வேலைக்கு போங்க, படிக்க போறவங்க படிக்க போங்க. இந்த வார்த்தையில கேட்கறவங்க வேலைக்கு போக முடியாதோ படிக்க முடியாதோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஆனா ஒன்று நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உடைய வருகையில் நம்மை சந்திக்க வேண்டுமானால் லூக்கா 21:36 இப்படி சொல்லியிருக்கிறேன், 34 சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே என்ன செய்யக்கூடாது, பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் என் இருதயம் பாரமடையக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். மாத்திரமல்ல, எப்போதும் ஜெபமணி விழித்திருக்கக்கூடிய ஒரு ஜெபஜீவன் இருந்தால்தான் உம்மை முகமுகமாய் சந்திக்க முடியும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய புதிய எருசலேமிலும் சியோனிலும் பிரவேசிக்க முடியும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். வானம், அதுக்கு பேர மேல உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க, 33 என்ன சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. 33:21 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away, but my word shall not pass away. ஆகவே ஆண்டவர் இல்லாத காரியத்தை, மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை ஒரு மனிதனுக்குள்ள தேவனாகிய தான் உருவாக்க முடியாத காரியத்தை, கொண்டு வர முடியாத காரியத்தை ஆண்டவர் பிரமாணமா கொடுக்க மாட்டார். அவருக்கு முடியும். நீ வாஞ்சித்தால், நீ விசுவாசித்தால், முக்கியம் பொன் காணப்பட வேண்டும், அந்த தூப கலசத்துல பொன் இருக்க வேண்டும். அப்ப சந்தேகம் இருக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்க முடியும், இவ்வளவு நேரம் எப்படி ஜெபிக்க முடியும், நான் சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கேன், சரீரத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, அல்லது எனக்கு இவ்வளவு உத்தரவாதம் இருக்குது, எனக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது, நான் எப்படி ஜெபிக்க முடியும். ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்து தாவீது சொல்கிறான், பழைய பழையற்பாட்டு காலத்துல ஒரு பெரிய ராஜா, அவன் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் எத்தனை முறை உம்மை துதிப்பேன், ஒரு நாள்ல 7 தரம் உம்மை துதிப்பேன்றான். 7 தரம் தானே, 7 தரம் உம்மை துதிப்பேன்றான். இப்ப வேதத்துல பார்க்கும் போது எத்தனையோ மனிதர்கள், பழைய பாட்டு காலத்தில் எத்தனையோ மனிதர்கள் தேவனோடு உறவாடி இருக்கிறார்கள். தேவனோக்கை குறித்து படிக்கிறோம், அவன் தேவனோடு சஞ்சரித்தானாம், தேவனோடு சஞ்சரித்தானாம். ஆகவே முதலாவது நாம் ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியம் இது, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த வார்த்தையை, லூக்கா 21:36 ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. லூக்கா 21:36 தான் தூப கலசம், லூக்கா 21:36 தான் தூபகலசம். அந்த தூபகலசமாகிய ஜெபஜீவியத்தை நீ விசுவாசிக்கும் போதுதான் அது பொன்னால் செய்த தூபகலசமாய் மாறுகிறது. ஆனால் சத்துரு செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், பிசாசு செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், உன்னால முடியாது, அவன் என்கிட்ட பேசுவான் என்னால முடியாது, உங்ககிட்ட பேசுவான் உங்களால முடியாது, எத்தனை பொறுப்புகள் எத்தனை பாரங்கள், எப்படி இப்படி எப்போதும் ஜெபிக்க முடியும், அது யாருக்கு சாத்தியம், யார் ஜெபிக்கிறா அவங்க சொல்லுவாங்க, யார் ஜெபிக்கிறா எப்படியெல்லாம் பேசுவான். நீங்க அதை விசுவாசிக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார், உங்களுக்காக ஒருவேளை நீங்க படுத்து நித்திரை பண்ணினால், அங்க மனாட்டினா சொல்கிறார், நான் படுத்து நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, நான் படுத்து நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன்னு சொல்றான். அவளுக்கே அந்த அனுபவம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில நாம் சில வேளை படுத்து நித்திரை பண்ணினாலும் ஆவியானவர் என்ன செய்வார், நமக்குள்ளிருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார். அப்ப நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஜெபஜீவியத்தை விசுவாசிக்க வேண்டும். கிடைக்கிற நேரங்கள்லாம் பரிசுத்த ஆவிக்குள், ஆகவே தான் யூதாவில் வசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அன்பிலே காத்துக்கொண்டு மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி என்ன செய்யுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். 20 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் பொன். அடுத்து சொல்கிறாரே, உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி, அதைத்தான் சொல்றேன், தூப கலசம், இந்த தூப கலசம் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. But ye beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost. அப்ப அவர் பார்த்துக் கொள்வார், நீங்க விசுவாசித்தால் போதும், நீங்கள் தவித்தால் போதும், நீங்கள் ஏங்கினால் போதும். இப்ப பாருங்க, ஒரு மனிதன் 8 படிக்கிறான், 10 படிக்கிறான், இல்ல காலேஜே படிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க, அவனுக்கு யூகே போகணுங்கிற எண்ணம் உண்டாகுது, அங்க போய் செட்டில் ஆகணும், அங்க போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனா அவனுக்கு அதுக்குரிய தகுதிகள் இல்ல, பாஸ்போர்ட் இல்லாம இருக்கலாம், விசா இல்லாம இருக்கலாம், போறதுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன செய்யறான், அவனுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருந்து கொண்டே இருக்குது, ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது, எப்படியாவது அங்க போகணும், எப்படியாவது அங்க போகணும், அதுக்காக பிரயாசப்படுறான், அதுக்காக முயற்சி எடுக்கிறான். அவனுக்கு முடியுதோ முடியலையோ,
முடிகிற வரைக்கும் அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். அதுபோலதான் எந்த ஒரு போட்டியிலையும், எந்த ஒரு காரியத்திலையும் மனிதன் அப்படித்தான். இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு லட்சியத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு முன்பாக என்ன செய்யறான், தடுக்கி விழுகிறான், விழுந்து எழும்புறான், எத்தனையோ போராட்டத்தை கடந்துதான் அங்க போறான். இப்ப விடா ஒரு முயற்சி அவனுக்குள்ள இருக்குது. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தை பயிற்சிக்க வேண்டும். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மேல் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்ப இங்க என்ன காணப்பட்டது, பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்டது. அப்ப சத்துருக்கள் அதை கொண்டு போகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த விசுவாசத்தோடு கூட ஜபத்தை பிசாசு எடுத்து போடுகிறான். அதனாலதான் நமக்கு வாழ்க்கையில சந்தேகம், ஜபத்தில் ஒரு 5 மணி நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம் இருக்கிற கூட நமக்கு இன்னைக்கு முடியல, எனக்கோ உங்களுக்கு என்னன்னா பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அப்ப அதுக்கு காரணம் விசுவாசம் இல்லாதபடினாலதான், சந்தேகம் இருக்கிறபடினாலதான். இந்த சந்தேகம் போய் இந்த விசுவாசம் வருமானால் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, உங்க லைஃப் எங்கேயோ போயிடும், நம்முடைய ஜபஜீவியம் எங்கேயோ போயிடும். நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விசேஷ ஜப ஆவிய ஆண்டவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள கொடுப்பார். ஆகவே நமக்கு தேவை இந்த நாட்கள்ல இலையுதிர் காலத்துல என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசத்தை சத்துருக்கள் கொண்டு போகிறார்கள். அதோட அர்த்தம் ஜபஜீவியத்தை பற்றி சந்தேகம் உள்ளவர்களாய், அவிசுவாசம் உள்ளவர்களாய், ஜெபிக்க நாட்டம் இல்லாதவர்களாய் தேவ ஜனங்கள் மாறி போகிறார்கள். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் வெளிப்படும் போது விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். அடுத்து நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டியை குறித்து பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் பார்க்கும் போது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, முதலாவதாக உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருள்கள் காணப்பட்டது. அந்த பொருள்களை குறித்து தான் அந்த அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். அது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2வது ஆரோனுடைய தலையெழுத்த கோல், 3வது உடன்படிக்கையின் 2 கற்பலகைகள். இந்த 3 பொருள் அதில் வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அடுத்து அந்த உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு மேலாக மூடியாக ஒன்று காணப்பட்டது. மூடிய அதுக்கு தனி மூடி கிடையாது, அதுக்கு கிருபாசனம் தான் மூடியாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கிருபாசனம் என்கிற வார்த்தையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. எபிரேய பாஷையில கிருபாசனம் என்கிற வார்த்தையானது கிருபாசனம் என்றல்ல, கிருபாதார பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் கிருபாசனம் என்று வருகிறதோ, மெர்சி சீட் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா. தமிழ்ல வந்து கிருபாசனம் யாத்திராமத்தில் நினைக்கிறேன், யாத்திராமத்தில். அடுத்து இப்ப நாம் பார்க்கும் போது இந்த கிருபாசனம் என்று சொல்லும் போது எபிரேய பாஷையில கிருபாசனம் என்கிற இடத்துல கிருபாசனம் என்றல்ல, கிருபாதார பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மூடி அந்த கிருபாசனம் யார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது கிருபாதார பலி, அவர் வந்து கிருபாதார பலியா இருக்கிறார். அடுத்து அதற்கு 3 பொருள்கள் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. மேலே நாம் பார்க்கும்போது 2 கேருபீன்கள் நின்று கொண்டிருந்தது. அப்ப இந்த கேருபீன்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அப்போஸ்தல ஊழியர்களை, தேவ ஊழியர்களை அது காட்டுகிறது. இந்த கேருபீன்கள் குறித்து நாம் அதிகமான காரியங்கள் இருக்கு, விசேஷங்கள். நான் 2 முக்கியமான காரியங்களை சொல்கிறேன். இந்த கேருபீன்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், கிருபாசனத்தை நோக்கி பார்க்கக்கூடியவைகளா இருந்தது. இந்த கேருபீன்களுடைய முகங்கள் வந்து கிருபாசனத்தை நோக்கக்கூடியதா இருந்தது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவ ஊழியர்கள் எப்போதும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரையும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப இந்த கேருபீன்கள் வந்து கிருபாசனத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது போல, நாம் தேவ ஊழியர்கள் எப்போது என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலை எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அடுத்து இந்த கேருபீன் ஒன்று எதிர்முகமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதோட அர்த்தம் ஒரு தேவ ஊழியருக்கும் மற்றொரு தேவ ஊழியர்களுக்கும் ஒரு மனதும் ஐக்கியமும் சமாதானமும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். அப்ப வந்து கேருபீன்களை குறித்து நாம் பார்க்கும் போது, ஒன்று அது கிருபாசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய்
தேவ ஊழியர்கள் காணப்பட வேண்டும். எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் மனிதனை அல்ல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேறு யாரையும் அல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த கேள்விகள் ஒன்றோடு ஒன்று எதிர்முகமாய் காணப்பட்டது என்பது எது? அப்ப என்னன்னா, ஒருவருக்கு ஒருவர் காணப்படுகிற ஒரு ஊழியக்காருக்கும் மற்றொரு ஊழியக்காருக்கும் இருக்க வேண்டிய ஒரு மனது, ஐக்கியம், சமாதானம், ஒப்புரவாகுதல், இவைகளை அந்த கேள்விகள் வெளிப்படுத்துகிறது. அடுத்து இந்த கிருபாசனத்தை குறித்து நாம் படிக்கும் போது, இந்த கிருபாசனத்துக்கு மற்றொரு அர்த்தம் அல்லது மூலபாசையில் என்ன அர்த்தம்னா, கிருபாதார பலி. இந்த கிருபாதார பலி எதற்காக சொன்னால், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட இந்த மூன்று பொருள்களையும் மூடி பாதுகாத்தது யாருன்னு சொன்னால் இந்த கிருபாசனம் தான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த கிருபாசனமாக இருக்கிறார், அல்லது அவர்தான் கிருபாதார பலியாக இருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியில காணப்பட்ட இந்த மூன்று விசேஷமான பொருள்களை அவர் என்ன செய்கிறார், மூடி பாதுகாக்கிறார். அதை பாதுகாக்கிற விஷயத்தில், அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இந்த மூன்று பொருள்களை பாதுகாக்கும்படியாகத்தான் அவர் கிருபாதார பலியாய் வெளிப்பட்டார். அப்ப இந்த மூன்று பொருள்கள் என்ன? முதலாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்ப மன்னா என்று சொல்லும் போது தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம், உபதேசம், இவைகளை காட்டுகிறது. பாத்திரம் நம்முடைய மனதை காட்டுகிறது, பொன் விசுவாசத்தை காட்டுகிறது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது, அல்லது தேவனுடைய சத்தியத்தை காட்டுகிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உபதேசங்களை காட்டுகிறது. பாத்திரம் நம்முடைய மனதை காட்டுகிறது, பொன் விசுவாசத்தை காட்டுகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியங்களை, நமக்கு கொடுக்கப்படுகிற வசனங்களை நம்முடைய ஆவியில விசுவாசத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நம்முடைய மனிதனுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஆவியை வெளிப்படுத்துகிறது, அந்த ஆவியில தேவனுடைய வசனத்தை காத்துக்கொள்வதை வெளிப்படுத்துகிறது. காத்துக்கொள்வதை நீங்க யாத்திராமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பொற்பாத்திரத்தில் மன்னா வைக்கப்பட்டதுன்னா, அது காக்கப்படும்படிக்கு கர்த்தர் சொல்கிறார். அது காக்கப்படும்படிக்கு அந்த மன்னா என்ன செய்ய, நீ அந்த பொற்பாத்திரத்தில் வை என்று சொன்னார். அது காக்கப்படும்படிக்கு. யாத்திராகமம் 16:33-34. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். காப்பதற்கு, காப்பதற்கு. அடுத்த வசனம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். 33 வசனத்துல மோசே வந்து ஆரோன் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. ஆனா 34 வசனத்துக்கு வரும்போது மோசே ஆரோன் சுயமா சொல்லல, கர்த்தர் தான் மோசேட்ட சொல்லியிருந்தார். அதைத்தான் 34 படிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி. இப்ப மன்னா வைக்கப்பட்ட பற்பாத்திரங்கிறது அந்த மண்ணா கெட்டு போகாம இருக்கும். இப்ப எழுத்தின்படியா நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓமர் பொறுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவையானதை பொறுக்கினாங்க. பொறுக்கின வேலையில சிலர் என்ன செஞ்சாங்க, அடுத்த நாளுக்கு எடுத்து வைக்கும் போது, அடுத்த நாளுக்கு என்று எடுத்து வைக்கும் போது என்ன செஞ்சது, கெட்டு போனது என்று நாம் பார்க்கிறோம். கெட்டு போனது, அந்த மன்னாவை பற்றிய பிரமாணத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கெட்டு போனது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறார், உன் சந்ததியாருக்காக, உன் சந்ததியாருக்காக. இப்ப சத்தியமானது ஒரு மனிதனுக்கு அல்ல, அவனுடைய குடும்பத்துக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு. இப்ப தாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை முதலாவது தங்களுடைய மனதில் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு அது காக்க வேண்டும். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 3:10. வருகையில போறதுக்கு இது ரொம்ப முக்கியம். வசனம் வந்து நம்முடைய மனதிலே காக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆவியிலே காக்கப்பட வேண்டும். இப்படி 3:10, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். Because thou hast kept the word of my patience, I also will keep thee from the hour of temptation which shall come upon all the world to try them that dwell upon the earth. En porumaiye kurithu solliya vasanathai nee kaathu kondapadiyanal, nee kaathu kondapadiyanal, adha manna kaakapadana porpaathiramaa irkanum. Viswasathodu nammudaiya manadhil adai yetrukolla vendum. Oru sathiyam anuppapadum bodhu idanpadi jeevikka mudiyuma mudiyada, yaar jeevikkira, yaar ipdi nadakkira, aladhu appadi alla. ஒரு வசனம் கொடுக்கப்படும் போது அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் எபிரேயர்ல படித்தோம்,
கடந்த நாட்களில் நாம் பார்த்திருக்கிறோம், சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று பிரியர் 4 படிக்கிறோம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. அப்ப சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனா கேட்டவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க. நோவாவின் நாட்கள் நடந்த சில காரியங்களை எடுத்து எழுதுகிறார். இப்ப நோவாவின் நாட்கள்ல ஒரு ஜலப்பிரளயம் வரப்போது, இந்த பேழைக்குள்ள பிரவேசிங்க, பேழைக்குள்ள பிரவேசிங்க அப்படின்னு அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான். ஜலப்பிரளயத்தையும் விசுவாசிக்கல, பேழையும் விசுவாசிக்கல அந்நாட்கள் காணப்பட்டவங்க. அப்ப என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. அதான் வெளிப்படுத்தல் 3:10 படிக்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால், நீ வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் பூமியின் மீதெங்கும் வரக்கூடிய சோதனை காலம், அதான் அந்திக்கு ஆட்சி, அதற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அவள் அர்த்தம் என்ன, அந்திக்கு ஆட்சியில் நீ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னுடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்வேன். ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க தான் அந்திக்கு ஆட்சியை தப்ப முடியும். அப்ப இங்க என்ன சொல்கிறார், பூமியின் மீது எங்கும் பூச்சக்கரத்து குடிகளின் மேல், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்க முடியாத பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப என்ன செய்யணும், வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். வசனத்தை காத்துக்கொள்ள நமக்கு விசுவாசம் தேவை. அதான் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். பாத்திரம் என்பது நம்முடைய மனது, மண்ணா என்பது தேவனுடைய சத்தியம் அல்லது வசனம், பொன் என்பது விசுவாசம். அப்போ ஒரு சத்தியத்தை கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கணும், மனுஷருடைய வார்த்தையா கேட்கக்கூடாது. அதான் 1 Thessalonians நாம் வாசித்தோம் கடந்த நாட்கள்ல, 2 போல் சொல்கிறார், எங்கள் மூலமாக வசனத்தை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடினால் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், மெய்யாகவே அது தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஆகவே எந்த ஒரு சத்தியத்தை கேட்டாலும் நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு அந்த சத்தியத்தை கேட்கணும், பொற்பாத்திரத்தில் அந்த சத்தியத்தை வைக்கணும். ஒரு சத்தியத்தை கேட்கும்போது பொற்பாத்திரத்தில் வைக்கணும், இல்லைன்னா கெட்டு போகும். நீங்க கேட்கிற சத்தியத்தினால உங்க ஜீவியம் கெட்டு போகும். விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அது நம்முடைய ஜீவியத்துக்கு பிரயோஜனப்படாது, நம்முடைய ஜீவியத்தில் அது பேலன்ஸ் செய்யாது. ஆகவே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்பது நம்முடைய ஆவியில் உள்ள அனுபவத்தை காட்டுகிறது. 2 ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லுவது அது சரீரத்தை காட்டுகிறது. அதாவது அந்த கோல் வந்து எல்லாருடைய கோலும் துளிர்க்கவில்ல, ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளிர்த்தது. இது எதை காட்டுனா, சரீரத்தில் உண்டாகக்கூடிய உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த சரீரத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசு வெளிப்படும் போது என் சரீரம் உயிர்த்தெழும்ப வேணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் போக முடியும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இயேசுவின் ரகசிய வருகையின் போது உயிர்த்தெழாவிட்டால், என்னுடைய சரீரமோ உங்களுடைய சரீரமோ இயேசுவின் ரகசிய வருகையின் போது உயிர்த்தெழாவிட்டால் எங்க போக முடியாது, புதிய எருசலேம் சீயோனுக்கு போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். ஆகவே நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை வேணும், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இயேசு வரும்போது. ஆகவே இப்ப வாசிங்க பிலிப்பியர் 3 இப்ப பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்ப பவுல் என்ன சொல்கிறார், பிலிப்பியர் 3 வாசிக்கும் 10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அந்த உயிர்த்தெழுதல தகுதியாகும் படிக்கும். That I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made conformable unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. அப்போ ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்பது நம்முடைய சரீரத்தில் உண்டாக போகிற இயேசுவின் ரகசிய வருகையின் போது உண்டாக போகிற உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. எல்லாருடைய சரீரமும் துளிர்க்கிறது இல்ல, எல்லா கோலும் துளிர்க்கல, எல்லா கோலையும் கொண்டு கர்த்தருடைய சன்னிதியில் வைக்க சொன்னார். எல்லா கோலும் துளிர்க்கல. நீங்க பழைய பாடல்களை படித்து பாத்தீங்கன்னா, ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது,
அதுபோல எல்லா கிறிஸ்தவருடைய சரீரம் உயிர்த்தெழும்ப போறதில்லை வருகையின் போது. எல்லா பெந்தகோஸ்தாரர்களுடைய சரீரமும் உயிர்த்தெழும்ப போகிறது இல்லை இயேசுவின் வரும்போது. யார் உயிர்த்தெழுது நம்பிக்கையோடு பவுலை போல ஜீவித்தார்களோ, பவுல் என்ன சொல்கிறார், எப்போது என் சரீரம் உயிர்த்தெழுமோ, எப்போது உயிர்த்தெழுமோ, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. 3:10 நல்ல கவனமா படித்து பாருங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. எப்படியாயினும் ஏன் சொல்றாரு, உயிர் தெழுதல்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, எல்லாரும் சுலபமா எழும்ப போற அனுபவம் இல்ல, எல்லாரும் இயேசு வரும்போது எழும்ப போறது இல்ல. அதனாலதான் சொல்றாரு, எப்படியாயிலும் அவருடைய வருகையில நாம் போகணும், அந்த உயிர் தெழுதலுக்கு என் சரீரம் தகுதியாக வேணும். அப்ப உயிர் தெழுதலுக்கு ஒரு தகுதி தேவை, அந்த தகுதி என்ன, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாய் மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற வெளிப்படுத்தலோடு, அந்த தரிசனத்தோடு இந்த பூமியில நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். ஆகவே இந்த ஆரோனுடைய தழுத்த கோல் என்பது சரீரத்தில் உண்டாகக்கூடிய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. 3வது உடன்படிக்கையின் 2 கற்பலகைகள். இந்த 2 கற்பலகைகளை குறித்து நாம் குருந்தியர்ல படிக்கும் போது, இருதயங்கள் ஆகிய சதையாகிய பலகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. குருந்தியர்ல நாம் படிக்கிறோம், இருதயங்கள் ஆகிய சதையாகிய பலகை. அப்ப இது இருதயத்திலே உண்டாகிற காரியம், அதாவது ஆத்மாவிலே உண்டாகிற காரியம், ஆத்மாவிலே உண்டாகிற காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மனதில் நம்முடைய சத்தியம் காக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் அது என்ன செய்யணும், இருதயத்தில் உண்டாக வேணும், இருதயத்தில் காக்கப்பட வேண்டும், அல்லது இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் எபிரேயர்ல நாம் படிக்கிறோம், 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார், அந்நாட்களில் நான் அவங்களோடு பண்ண உடன்படிக்கையானது, என் பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இருதயத்தில் எழுதுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல படிக்கிறோம். இன்னொரு இடத்துல படிக்கிறோம், என் பிரமாணங்களை அவர்கள் இருதயத்தில் வைத்து மனதிலே எழுதுவேன். இதுதான் அந்த அனுபவம். எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். போதும். For this is the covenant that I will make with the house of Israel after those days, saith the Lord, I will put my laws into their mind and write them in their hearts. எபிரேயர் 10:16 அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய இருதயங்களில் வைத்து அவர்களை அவளுடைய மனதில் எழுதுவேன் என்று, அவைகளை அவளுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு. This is the covenant that I will make with them after those days, saith the Lord. I will put my laws into their hearts and in their minds will I write them. மனதிலே வைத்து இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், இருதயத்திலே வைத்து மனதில் எழுதப்பட வேண்டும். இந்த வேலையை கர்த்தர் தான் செய்ய வேணும். அப்படி செஞ்சா உங்களுக்கு நமக்கு என்ன இருக்காது, சத்தியம் மறக்காது, கேட்கிற சத்தியம் மறக்காது, கேட்கிற வசனம் மறக்காது. இயேசு விதைக்கிறவனை பற்றி உண்மை சொல்றாரு இல்லையா, 4 விதமான நிலம், 4 விதமான அனுபவம், அந்த விதையானது 4 இடங்களில் விழுகிறது. அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதையாக நாம் மாற வேண்டும். நாம் பார்க்கும்போது 3 காரியங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியிலே காணப்பட்டது. சுருக்கமாய் சொல்ல போனால், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே உண்டாக வேண்டிய அனுபவங்கள், இந்த 3 பொருள்களும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் உண்டாகிறதான ஒரு அனுபவத்தை அது வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த வெளிப்படுத்தலோடு நாம் ஜீவிப்பதற்கு இயேசு என்ன செய்கிறார், அதுக்கு தான் கிருபாதார வழியாக ஒரு மூடியாக காணப்படுகிறார், அதுதான் கிருபாசனம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்படுத்த நம்ம இழந்துடக்கூடாது, சத்துரு இதை கொண்டு உயரக்கூடாது. எதை கொண்டு வரக்கூடாது, எதை கொண்டு வரக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த ரோமர்கள் வந்து எழுத்தின்படியான தேவாலயத்தை இயேசு சொன்னபடி ஏரோதினால் கட்டப்பட்ட தேவாலயத்தை இடித்த போது உடன்படிக்கை பற்றி தீட்டு போல. ஆனா அதே வேளையில பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் படிக்கும் போது பல சந்தர்ப்பத்தில் உடன்படிக்கை பற்றிய சத்துருக்கள் கொண்டு போயிருக்கிறாங்க. விசேஷமாக 7 நாட்கள் நாம் படிக்கும் போது அங்க நான் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். 7 கேள்விப்படுறான், பெட்டினது தேவனுடைய பெட்டிய சத்துருக்கள் பிடித்து கொண்டு போனார்கள். இப்ப என்ன சொல்றா, அந்த 7 மருமகள் சொல்றா, பெட்டி பிடிபட்டபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி தன் பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிடுறா.
First Samuel 4:21. And she named the child Ichabod, saying, "The glory is departed from Israel, because the ark of God was taken, and because of her father-in-law and her husband." தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். அடுத்த வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். And she said, "The glory is departed from Israel, for the ark of God is taken." பாருங்க, இந்த இடத்துல தேவனுடைய பெட்டி சத்துருக்கள் கொண்டு இருக்காங்க. பல சந்தர்ப்பத்தில் தேவனுடைய பெட்டி சத்துருக்களால் கொண்டு போகப்பட்டிருக்கு. அதுல ஒரு சம்பவம் தான் இங்க வாசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். பினகாசுடைய மருமகள், இந்த பினகாசுடைய மருமகள் பாத்தீங்கன்னா ஏழியுடைய வீட்டில் வாசம் பண்றா. அந்த பினகாசுடைய சுபாவத்தை குறித்து சாமியல் புத்தகத்தில் நீங்க படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அவன் தினந்தோறும் பாவம் பண்ணக்கூடிய, தினந்தோறும் பாவம் பண்ணக்கூடிய, சாதா பாவம் அல்ல, சாதாரண பாவம் அல்ல, விபச்சார பாவத்தை பண்ணக்கூடியவனாய் ஒரு நபராய் அவன் காணப்பட்டான். அப்படிப்பட்டதான ஒரு கணவனோடு அந்த ஏழையின் வீட்டில் சாமுவேல் ஜீவிச்சது போல இந்த பினகாஸ் மனைவியும் ஜீவிக்கிறான். இந்த பினகாஸ் மனைவியை குறித்து நாம் பார்ப்போமானால், அவள் வந்து ஒரு செய்தியை கேள்விப்படுறா. என்ன செய்தியை கேள்விப்படுறான்னா, மாமனார் மறிச்சாச்சு, அடுத்து உன் கணவன் மறித்து விட்டான், கணவனுடைய சகோதரன் மறித்து விட்டான். இத கேள்விப்படுறான். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இவளுடைய நிலவரம் என்னன்னா, இவளும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போறா. அந்த பிரசவத்தில் இவளும் மரிக்க போறான். சாதாரணமாக ஒரு தாயுடைய நிலவரத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குது, அப்ப அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, புருஷன் மரித்து போயாச்சு, மாமனார் மரித்து போயாச்சு, புருஷன் வீட்டில் உள்ள எல்லாரும் மறித்து போயாச்சு, புருஷன் சொந்தம் எல்லாம் மறித்து போயாச்சு, இவளும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போறா. அப்ப இந்த தாய் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பொறுப்பான தாய் என்ன செய்வான்னு சொன்னால், தன்னுடைய வீட்டில் தாயுடைய வகையில் எங்கெல்லாம் சொந்தம் இருக்குதோ, தன்னுடைய அம்மாவையோ அல்லது தன்னுடைய கூட பிறந்தவங்களையோ உறவினர்களையோ வர வச்சு அந்த பிள்ளையை எடுத்து கையில கொடுத்து, நான் மறிக்க போறேன், இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மறித்திருக்கணும். ஆனா இந்த சிந்தையே அவளுக்கு வரலையாம். இவளுக்கு அந்த வசனத்தை நீங்க படித்து பாருங்க, 1 Samuel 3:19 முதல் வாசிங்க. பினெகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பனியாயிருந்தால், அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவளண்டையிலே நின்ற ஸ்திரீகள், "நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாள்" என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதின் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. பாருங்க, அவளோ ஆண் பிள்ளை பிறந்த சந்தோஷமும் இல்லை, அந்த பிள்ளை மேல சிந்தை வைக்கலையாம். மாமனார் மறித்து போயாச்சு, புருஷன் மறித்து போயாச்சு, இப்ப புருஷன் மேல ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததுனாலதான் அந்த புருஷனோட அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கிறா. இல்லைன்னு அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். நம்முடைய பெட்டியை குறித்து அவளுக்கு வெளிப்படுத்தல் பாருங்க. மாமனார் செத்ததும் பிரச்சனை இல்லை, கணவன் மரித்ததும் பிரச்சனை இல்லை, கணவனுடைய சகோதரன் மரித்ததும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் சாக போறா, அதுவும் அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை, அது அனாதையா மாறப்போதே, அதை வளர்க்க ஆள் இல்லையே, அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த சிந்தையே அவளுக்கு வரலையாம். அப்ப இவளுடைய சிந்தை தான் என்ன அப்படின்னு கேட்டால், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போய்விட்டதே, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே. இந்த வேதபதியை பார்க்கும் போதெல்லாம் ஆராய்வேனான், இது எப்படி முடிந்தது, இந்த போர்ஷனை படிக்கும் போதெல்லாம் நான் உட்காந்து யோசிப்பேன். இது வந்து நீங்க பிராக்டிக்கலா வந்து இந்த பாதையில போனதான் தெரியும். வசனத்துல நான் சொல்லிட்டு போறேன், கேட்டு உட்கார்ந்துருக்கீங்க, நான் பேசிட்டு போறேன், பேசுறது ஈஸி, கேட்கறது ஈஸி, ஆனா எப்படி ஜீவிச்சா, இப்படிப்பட்ட ஒரு புருஷனோட அந்த வீட்டுல எப்படி வாழ்ந்தா, அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா மாத்திரமல்ல, அப்ப அவன் மேல ஒரு மதிப்பு இருந்ததுனாலதான் அவன் அந்த வீட்டுல வாழ்றாவ. அவன் 1000 பாவம் பண்ணாலும் அவனை கனம்படுத்துறாவ, அவனோட வாழ்றா. அப்படிப்பட்ட இந்த பெண் கணவன் மறித்ததுக்கு துக்கப்படல. நீங்க யோசிக்கலாம், கணவன் பாவி அதனால போய் தொலைகிட்டு நினைச்சிருப்பான்னு நீங்க நினைக்கலாம். சரி, கணவனை விடுங்க, இவ சாக போறா,
சரி இவளையாவது விடுங்க, அந்த ஆண் குழந்தை என்ன செய்யும்? வேதம் எவ்வளவு அருமையா சொல்றது பாருங்க, அவளோ அதற்கு ஒன்று சொல்லவில்லை. அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்று சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்த வைக்கவும் இல்லை. ஏன் சிந்த வைக்கலன்னு கேட்டால், இந்த சிந்தை இப்ப எங்க இருக்குது? பினகாசின் மனைவியுடைய சிந்தை எங்க இருக்குது? தேவனுடைய பெட்டியின் மேல இருக்கு. சத்துருக்கள் கொண்டு போய் விட்டார்களே. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய உடன்படிக்கை பெட்டி என்பது எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையை காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்ப நம்ம பார்த்தோம் எபிரேயர்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டி இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை. இப்ப நீங்க ஆசிரிய கூடாரத்தை பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற குத்து விளக்கும் சபையத்தான் காட்டுது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியும் சபையத்தான் காட்டுது. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற குத்து விளக்கு இந்த பூமியிலே காணப்படுகிற தேவனுடைய சபையை காட்டுது. இந்த பூமியிலே காணப்படுகிற தேவ சபை, அதில் உள்ள எல்லா ஜனங்களும், அபிஷேகமானப்பட்ட எல்லா ஜனங்களும், அதான் குத்து விளக்கு. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியோ இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து, இந்த பூமியிலே காணப்படுகிற சபையில் உள்ள ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டத்தாருடைய ரகசியவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள். புதிய எருசலேம் சீயோனாய் மாறப்போகிறார்கள். அவர்கள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை, இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துரு, இங்க பாருங்க, ஏழு நாட்கள்ல பெட்டி பிடிபட்டு போனது, சத்துருக்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில வருகையின் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? சத்துரு எடுத்துக் கொண்டு போக கூடாது. அது எவ்வளவு முக்கியங்கிறத இயேசு ஒரு சம்பவத்தில் சொல்றார். மத்தையில வாசிக்கும் போது, என் எஜமான் வர நாள் செல்லும், என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரன், தன் உடன் வேலைக்காரரை அடிக்கவும், அவர்களுக்கு ஏற்ற வேலையில போஜனம் கொடுக்காம, அவங்களை விசாரிக்காம, அவனுக்கு உடன் வேலைக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான், அவங்களை விசாரிக்கல, நீங்க புசித்தீர்களா, குடித்தீர்களா, உங்களுக்கு எல்லாம் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது தேவையா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு விசாரிக்கல. அப்ப இவன் என்ன செய்யறான் வாசிங்க, மத்தையில 44:44 வசனம் வாசிங்க, இயேசுடைய வருகையை குறித்து பேசிட்டு இதெல்லாம் சொல்றாரு. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து. ஏற்ற வேளை, ரொம்ப கவனிக்கணும், போஜனம் கொடுக்கறோம், ஏற்ற வேளை, காலை சாப்பாடு 11 மணிக்கு, மதிய சாப்பாடு 3 மணிக்கு, 2:30 மணிக்கு போஜனம் கொடுக்கறோம். அப்ப அந்த வேளை ரொம்ப முக்கியம், ஏற்ற வேளை. அதுபோல ஒரு வந்து வியாதிப்பட்டிருக்கிற வேளையில இப்ப அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், இதை நாம் என்ன செய்யணும், இப்ப கூட இருந்து கவனிக்கிறவங்க அதெல்லாம் அறிந்திருக்கணும். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, போஜனம் கொடுத்து. இது வந்து ரெண்டு கூட்டத்துன்னு சொல்லலாம். ஒன்று வந்து வேலைக்காரங்க எஜமான கொடுக்கறதுன்னு சொல்லலாம், எஜமான் வந்து வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும், ரெண்டுமே கொடுக்கணும். அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும், விசாரிக்கும்படி அவங்களை விசாரிக்கணும், அவங்களை விசாரிக்கணும். அடுத்து, விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று காணப்படுகிற பொல்லாத சுபாவம் என்ன, இவனுக்குள்ள காணப்படுகிற பொல்லாத சுபாவம் என்ன, என்ன என்ன சொல்ல தெரியாது. என் ஆண்டவன் வர நாள் செல்லும், இயேசு இப்ப வரமாட்டாரு, எத்தனையோ வருஷமா கேட்டுட்டே இருக்கான், இயேசு வர்றாரு, இயேசு வர்றாரு, இயேசு வர்றாருன்னு கேட்டுட்டே இருக்கிறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேட்டுட்டு இருக்கேன், இயேசு வர்றாரு, இயேசு வர்றாருன்னு. ஆனா இயேசு வரல, அவர் எப்ப வரப்போறாரு? அப்ப என் ஆண்டவன் வர நாள் செல்லும் அந்த எண்ணம் தான் பொல்லாத சிந்தனை. அப்ப அதுதான் சத்துரு கொண்டு போயிட்டான், உடன்படிக்கை பற்றிய சத்துரு கொண்டு போயிட்டான், வருகை நம்பிக்கை எடுத்து போட்டான், வருகையை பற்றிய பயத்தை எடுத்து போட்டான். இலையுதிர் காலத்தில் வருகையை பற்றிய பயம் இருக்காது, இலையுதிர் காலத்தில் வருகையை பற்றியதான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இந்த ஊழியக்காரனை போல பொல்லாதவர்களா இருப்போம், கோபக்காரர்களா இருப்போம், என்ன செய்வோம், உடன் வேலைக்காரரை அடிப்போம், துன்பப்படுத்துவோம், காயப்படுத்துவோம், அடித்து துன்பப்படுத்தி என்ன செய்யறான், என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு
அங்க என்ன இல்ல, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இல்ல, உடன்படிக்கின் ரெண்டு கற்பலையும் இல்ல. அதான் உள்ளத்துல ரெண்டு கற்பலை தான், உள்ளம் ரெண்டு கற்பலைகள் தான். எபிரேயர்ல சொல்லப்பட்டுச்சு உடன்படிக்கை பெட்டிக்குல காணப்பட்ட ரெண்டு கற்பலைகள் தான் இந்த உள்ளம். அது எங்க வாசிக்கிறோம், கொரிந்தியர்ல படிங்க. இருதயமாகிய சதையாகிய பலகை, ரெண்டு கொரிந்தியர் 2 Corinthians 3:3. For as much as ye are manifestly declared to be epistle of Christ, ministered by us, written not with ink but with the spirit of the living God, not in tables of stone but in fleshy tables of the heart. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் இருவமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயங்களாகிய சதையாகிய பலகை, அதான் இங்க இருதயமாகிய சதையாகிய பலகை என்ன எழுதப்பட்டிருக்கணும், என் இயேசு வருவார், எனக்குள்ள இந்த தகுதி இல்லையே, நான் இன்னும் விசுவாசத்துல பூர்ணப்படலையே, அன்புல பூர்ணப்படலையே, பரிசுத்தத்துல பூர்ணப்படலையே, தேவசத்துல பூர்ணப்படலையே. இன்னும் சொல்ல போனால் அந்த தூப கலசம், பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம், எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இல்லையே, ஜெப ஜீவியத்தின் மேல விருப்பமே இல்லையே, ஜெபத்துக்கு போக விருப்பம் இல்லையே, ஜெபிக்க விருப்பம் இல்லையே, நான் எப்படி என் இயேசுவை சந்திப்பேன், இதுதான் உள்ளத்துல புலம்பிக்கிட்டு இருக்கணும். இதுதான் இந்த ரெண்டு கற்பலகை. ஆனா இங்க இவனுடைய கற்பலகை எப்படி இருக்குன்னு சொன்னால், என் எஜமான வர நாள் செல்லும், குடி சாப்பிடு, புசித்து குடி, நீ மட்டும் குடி, அடித்து என்ன செய்ய, மற்றவங்களை துன்பப்படுத்து, வேலைக்காரங்களை துன்பப்படுத்து, காயப்படுத்து, உடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி, அடுத்து வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அடுத்து 50-51 வாசிக்கும் போது, அந்த ஊழியக்காரன் இணையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் என்ன, புறம்பான இருள், பரலோகம் அல்ல, புதிய எருசலேம் அல்ல, சியோன் அல்ல, அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதான புறம்பான இருள போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியை சத்துரு கொண்டு போகக்கூடாது. இந்த உடன்படிக்கை பெட்டி ஒருவேளை சத்துருவால் கொண்டு போகப்பட்டால் என்ன செய்யணும், நம்முடைய சிந்த உள்ள பெட்டி போயிருச்சே, பெட்டி போயிருச்சுன்னு துடிக்கணும். யாரை போல, பினகாசின் மனைவியை போல, பினகாசின் மனைவியை போல, அந்த பெட்டி என்னோடு இருப்பது தான், அந்த பெட்டி எங்களோடு இருப்பது தான் மகிமை எங்களுக்கு, அதுதான் எங்களுக்கு மகிமை. மாமனார் மகிமை அல்ல, கணவன் மகிமை அல்ல, கணவனுடைய கூட பிறந்த மகிமை அல்ல, தானும் மகிமை அல்ல, பிறந்த ஆண் பிள்ளையும் மகிமை அல்ல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சிந்தையே அங்க வைக்கல. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, அவள் கடந்து போன பாதை, அவள் குழந்தை மேல சிந்தை வைக்கவே இல்லை, பெட்டி பிடிபட்டு போனது, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது. இன்றைக்கு தேவனுடைய பெட்டியை சத்துருக்கள் கொண்டு போய் விட்டார்கள். அப்ப எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய ஜீவியத்தை இந்த வேளையில் ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் எபிரேயர்ல வாசிக்கிறோம், பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தூப கலசமும் முழுவதும் பொருத்தகடு பொதிக்கப்பட்டதான ஒரு உடன்படிக்கை பெட்டியும் காணப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் எத்தனை காரியம் பார்த்தோம், உள்ள மூன்று பொருள்கள், உள்ளே மூன்று பொருள்கள், அதற்கு மேலே கவர் பண்ண முடியாத மூடியாக கிருபாசனம், அந்த கிருபாசனம் கிருபாதார பலி, அதாவது கிறிஸ்துவை காட்டுகிறது. அப்ப உள்ளே வைக்கப்பட்ட பொருள்களை கிறிஸ்து தான் பலியாகி பாதுகாக்கணும். அதோட அர்த்தம், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துல இந்த வெளிப்படுத்தல, இந்த அனுபவத்தை கிறிஸ்து மூடியாயிருந்து காக்க வேணும், ஒரு பலியாயிருந்து காக்க வேணும். நம்முடைய மனதுல சத்தியங்கள் விசுவாசத்தோடு காக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்துல வருகை நம்பிக்கை உண்டாக வேண்டும். நம்முடைய சரீரத்துல உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு வெளிப்படுத்தல் இருக்க வேணும், ஒரு பயம் இருக்க வேணும். இயேசு வரும்போது இந்த சரீரம் உயிர்த்தெழும்பாவிட்ட என் நிலவரம் என்ன ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அப்ப இதை மூடி அவர் பாதுகாக்கிறார். அதுக்கு பிற்பாடு இந்த கேருபீன்களை குறித்து நான் சொன்னேன், அந்த கேருபீன்கள் தேவ ஊழியர்களை, புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற தேவ ஊழியர்களை காட்டுகிறது. அந்த ஊழியர்கள் கிருபாசனத்தை நோக்கி பார்க்கணும், கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் அந்த கிருபாசனம் ஒன்று ஒன்று ஐக்கியம் உள்ளதாக, ஒருமனம் உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக காணப்பட வேண்டும். அந்த கிருபாசனத்தின் மத்தியிலிருந்துதான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஜனங்களோடு பேசுகிறார். யாத்திராகமம் 25:22 அந்த கேருபீன்கள் மத்தியிலிருந்தான் கர்த்தர் என்ன செய்தார், ஜனங்களோடு பேசினார் என்று யாத்திராகமம் 25:22 படிக்கிறோம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன்,
கிருபாசனத்தின் மீதியிலும் கிருபாசனம் தமிழ்ல பாருங்க கிருபாசனம் எழுதப்பட்டிருக்கு ஆனா ஆங்கிலத்துல மெர்சி சீட் எழுதப்பட்டிருக்கு தமிழ்ல கிருபாசனம் என்று எழுதப்படும் இந்த கிருபாசனங்கிற வார்த்தையை எபிரேய பாஷையில நீங்க படித்து பாத்தீங்கன்னா கிருபாதார பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் And there I will meet with thee and I will commune with thee from above the mercy seat from between the two cherubim which are upon the ark of the testimony of all things which I will give thee in commandment unto the children of Israel அப்ப தேவன் என்ன செய்கிறார் தேவ ரகசியங்களை தேவ ஊழியர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவ ரகசியங்களை பேசுகிறார் அந்த ரகசியங்களை அப்போஸ்தலர் என்ன செய்கிறார்கள் சபைக்கு அறிவிக்கிறார்கள் அதை 1 கொரிந்தியர் 4:1 எபேசியர் 3:5-7 உள்ள வசனங்கள் நாம் படிக்கிறோம் அதை வாசிக்க சமயம் இல்லை 1 கொரிந்தியர் 4:1 அடுத்து எபேசியர் 3:5-7 உள்ள வசனங்கள் இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் அப்போஸ்தலர்கள் யார் தேவ ரகசியங்களை அப்போஸ்தலர்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் கேருபீன்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார் அதுக்கு பிற்பாடு இந்த உடன்படிக்கப்பட்ட இன்னொரு காரியம் காணப்படுகிறது அது தண்டுகள் அந்த தண்டுகள் பாய்ச்சப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறது அவருடைய அர்த்தம் என்ன எந்த நேரத்தையும் பெட்டியை தூக்குறதுக்கு ஆயத்தம் எந்த நேரத்திலும் அந்த தண்டுகள் அதில் பாய்ச்சப்பட்டே இருக்குது பெட்டியில அப்ப வந்து எப்போது ஆயத்தம் அப்ப எப்ப ஆண்டவர் வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தம் அதான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம வாசித்த வசனத்துல மத்தேயு 24 அவர் நினையாத நேரத்தில் வருவார் அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது எப்படி வருவார்னு தெரியாது ஆனா நம்முடைய பகுதியில தண்டு பாய்ச்சப்பட்ட நிலவரத்தில் நீ காணப்படப்பட வேண்டும் எப்படி உடன்படிக்கப்பட்ட தண்டுகள் பாய்ச்சப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறதோ அதுபோல் நீ என்ன செய்யப்படும் உன்னுடைய பகுதியில எப்ப வந்தாலும் ஆயத்தமா இருக்கணும் நடுராத்திரில வந்து கூப்பிட்டாலும் ஆயத்தமா இருக்கணும் வாசிங்க மத்தேயு 24 வாசிங்க நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஆயத்தமாய் இருங்கள் எப்ப வருவார் என்று சொல்லப்படவில்லை அப்ப ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆகவே தான் எம்ஜே மேத்யு என்று நம்முடைய மத்தியிலே ஒரு பரிசுத்தவான் காணப்பட்டார் அவர் என்ன செய்வார்னா சுத்தீரிப்பு கூட்டம் என்று ஒரு கூட்டம் நடத்தி ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது மற்ற நாளோ பரிசுத்த பந்தி நடத்த மாட்டார் திடீர்னு என்ன செய்வார் திடீர்னு கூட்டம் அப்படி நடந்துட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா கூட்டம் அப்ப வந்து சுத்திகரிப்பு இல்ல காத்திருக்கல சுத்திகரிப்பு இல்ல எப்படி இந்த பரிசுத்த பந்தியில் நான் பங்கெடுக்கிறது அப்படின்னு ஜனங்கள் கேட்டால் அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் இந்த பரிசுத்த பந்தி எடுக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இல்ல இயேசு வரும்போது சுத்தி நடத்திட்டு வருவாரு இயேசு வரும்போது 1 வீக் சுத்திகரிப்பு கூட்டம் இல்ல 10 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்திட்டு நீ உன்னை சுத்திகரிச்சுக்க ரெடியாகு ஒப்புரவாகு மன்னிப்பு கேளு காலில் விழு என்று சொல்லிட்டா இயேசு வருவாரு அதான் பாச எம்ஜி வந்து சொல்லுவார் எப்போது நீங்க ஆயத்தமா இருக்கணும் பரிசுத்த பந்தி திடீர்னு அவர் என்ன செய்வார் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு எல்லாரும் உட்காருங்க பரிசுத்த பந்தி சொன்னா நீ உட்காரணும் உட்காரணும் அவர் சொல்ற 100% சத்தியம் அவர் பேசுற வார்த்தைலாம் அது என்னது கோல்டன் வேர்ட்ஸ் தான் அது அது ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுல எத்தனையோ ஜீவனும் வல்லமையும் இருக்கு ஆனா நிறைய பேருக்கு அதை அங்கீகரிக்க முடியாது ஏற்றுக்கொள்ளவே கஷ்டம் இப்ப அவர் சொல்றது சரியா இல்லையா நீங்க சொல்லுங்க பாப்போம் சுத்திகரிப்பு கூட்டம் வந்து நடத்தி ஒரு வாரம் வச்சு நீ அறிக்கை பண்ணி தாழ்த்தி கூட்டங்கள் வந்து பங்கெடுத்து ஜெபிச்சுதான் பந்தியில பங்கெடுக்கணும்னு சொன்னால் இயேசு வந்து ஒரு சுத்திகரிப்பு நடத்திட்டா நடத்த டைம் கொடுத்து நீ சுத்திகரிக்க விட்டா வருவாரு இயேசு அப்படியா வருவாரு அப்ப ஒரு பரிசுத்த பந்தியில உட்கார உனக்கு தகுதி இல்லாவிட்டால் அதுக்கு உனக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியமா இருக்குமானால் ஒரு வார கூட்டங்கள் அவசியமா இருக்குமானால் இயேசு வரும்போது அவர் எப்படி நீ சந்திக்க முடியும் எப்படின்னு நான் சொல்லல எம்ஜே மேத்தி சொல்லிட்டு போயிருக்கிறார் நாம எல்லாரும் கண்களை மூடுவோம் ஆனா அந்த கருத்துல நான் உடன்படுறேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஆகவே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற உடன்படிக்கையை பற்றிய குறித்து நான் சுருக்கமாய் சொல்லி முடித்து விட்டேன் இலையுதிர் காலம் முடிந்தது இலையுதிர் காலத்தை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எழுத்தின்படியாகவும் நாம் தியானித்து விட்டோம் எழுத்தின்படியாக யூதர்களுடைய நாட்களில் நடந்த இலையுதிர் காலத்துல என்ன இல்லை ஏரோதி நாள் கட்டப்பட்ட தேவாலயத்தில் உடன்படிக்கை பற்றி இல்லை அந்த ஒரு வசனத்தை வாசிங்க எரேமியா 3:16 இப்ப இந்த வசனத்தை பாருங்க எழுத்தின்படியாக தேவாலயத்தில் அங்க என்ன இல்ல உடன்படிக்கப்பட்டு இல்லாவிட்டாலும் அங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார் எரேமியா 3:16 நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகிற நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை அவரோட அர்த்தம் என்ன வருகைய பற்றிய என்ன உனக்கு இல்லாம போயிரும் அதான் சத்துருக்கள் கொண்டு போயிரும் உடன்படிக்கப்பட்டுங்கிறது கர்த்தருடைய வருகையை பற்றி முதலாவது கர்த்தருடைய வருகையை காட்டுது எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை
உடன்வெளிக்கப்பட்டி என்பது எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை. ஆவி ஆத்ம சரீரம் பூர்ணப்பட்டவங்க தான் வரியில போக முடியும். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆவியில் உண்டாகிற பூரணம். ஆரோனுடைய தளிர்த்த கோல் சரீரம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாவது. உடன்படிக்கையின் ரெண்டு கற்பனைகள் ஆத்மா தகுதியாக்கப்படுவது, ஆத்மா பூர்ணப்படுவது. உள்ளத்திலே வருகை நம்பிக்கையினால் நிரம்பி பயந்து நடுங்கி ஜீவிப்பது இதுதான். அப்ப இங்க 16 வசனத்தை சொல்றாரு, நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி என்று இனி சொல்வதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. மனதிலே எழும்புவது இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. நினைவிலே வருவதில்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த சிந்தையே இல்லாமல் போய்விடுகிறது. And it shall come to pass when ye be multiplied and increased in the land, in those days, saith the Lord, they shall no more the ark of the covenant of the Lord, neither shall it come to mind, neither shall they remember it, neither shall they visit it, neither shall that be done any more. பாருங்க, இப்ப எழுத்தின்படியான தேவாலயத்தில் ஏரோதினால் கட்டப்பட்ட தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டதே, அந்த ஆலயத்தில் இந்த உடன்படிக்கப்பட்டு செப்பனிடப்பட்டு வைக்கப்படல. ஆலமோனுடைய ஆலயத்தில் காணப்பட்டதான பாபிலோன் சாம்ராஜ்யம் தகர்த்த வேளையில் அந்த உடன்படிக்கை பெட்டியை எரேமியா கொண்டு போனதாக சொல்லுகிறார்கள், ஒழித்து வைத்ததாக சொல்லுகிறார்கள். எப்படியோ அந்த உடன்படிக்கை பெட்டி ஏரோதின் ஆலயத்தில் காணப்படவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது? ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் வருகையின் நம்பிக்கை இல்லை. பழுகி பெருகும் போது குடும்பம், பிள்ளைகள், வேலை, படிப்பு, உத்தரவாதம், பாரம், பொறுப்பு எல்லாம் பெருகும் போது இப்ப மனதில் என்ன இல்ல? உடன்படிக்கை பற்றி இல்ல, அதை பற்றிய சிந்தை இல்ல, அதை பற்றி நினைவு இல்ல, அதை பற்றி விசாரிப்பு இல்ல. நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்துவோமாக. இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நாம் ஒரு இளைய எதிர்காலத்திலே இன்றைக்கு காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு இளைய எதிர்காலத்திலே இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில பொன்னால் செய்யப்பட்ட இந்த தூபகலசம் இருக்காது. ஜபத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது அதை நாம் விசுவாசிக்க மாட்டோம். நாம் எதிர்த்து பேசுவோம், தர்க்கிப்போம், வழக்காடுவோம். யாரால் ஜெபிக்க முடியும்? யார் ஜெபிக்கிறார்கள்? இரவும் பகலும் எப்படி ஜெபிப்பது? வேலைக்கு போகிற எனக்கு அது எப்படி சாத்தியம்? படிக்கிற எனக்கு அது எப்படி சாத்தியம்? சரீரத்திலே வியாதிப்பட்டிருக்க எனக்கு அது எப்படி சாத்தியம்? இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஆனால் அங்கே பொன் இல்லை, அந்த தூபகலசத்தில் பொன் இல்லை. முதலாவது விசுவாசி. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில் என்று சொன்னவர் சொல்லுகிறார். இனிமேல் வரக்கூடிய சம்பவம், இந்த உலகத்துக்கு சம்பவிக்கூடிய சம்பவங்களுக்கு தப்பு முடியாக, பூமியின் மீது அங்கு வரக்கூடிய இந்த அழிவுக்கு தப்பு முடியாக, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறும்படி, அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய புதிய எருசலேம் சியோனாய் மாறும்படி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அவர்தான் சொல்லியிருக்கிறார். நம்முடைய இயேசுதான் சொல்லியிருக்கிறார். நீ இந்த வார்த்தையை விசுவாசிப்பாய், ஆனால் இந்த சத்தியத்தை நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்வாய், ஆனால் உன் இருதயம் கதறும், நீ புலம்புவாய். ஆண்டவரே, அப்படி ஒரு ஜெபஜீவி என்றைக்கு எனக்கு இல்லையே, ஜெபஜீவியத்தை தாரும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் பொன், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அதுதான் தூப கலசம். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் அந்த அனுபவத்தை வாஞ்சிப்போமாக. ஆண்டவரே, நான் ஒரு இளைய எதிர்காலத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த அனுபவத்தை இழந்திருந்தால், வருகை நம்பிக்கை போயிருக்குமானால், வருகையை பற்றிய பயம் இல்லாமல் இருக்குமானால், சரீரத்தில் உயிர் திரும்ப வேண்டும், இந்த சரீரம் உயிர் திரும்ப வேண்டும் என்கிற ஏக்கம் இல்லாதிருக்குமானால், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, ரோமர் 8:23 இப்படி படிக்கிறோம், ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமின் ஆகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். அந்த முதற் பலன் தான் இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள். ஆவியின் முதற் பலன் தான் இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தார் கைவிடப்படுகிறார்கள், பெரும் கூட்டத்தார் கைவிடப்பட்டு போக போகிறார்கள். ஆவியின் முதற் பலனாக நீ மாற வேண்டுமானால், இயேசுவின் ரகசியவர்கள் நீ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். இந்த தவிப்பு தான் ஆரோனுடைய தளிர்த்த கோல், இந்த தவிப்பு தான் ஆரோனுடைய தளிர்த்த கோல், இந்த காத்திருப்பு தான் ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட
ஆவியின் முதல் பலனை பெற்று நாமும் கூட நம்முடைய சரீரமின்பு ஆகிய புத்திய சுவீகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். அந்த தவிப்பை கத்த தரு. இன்றைக்கு நமக்குள்ள அந்த தவிப்பு இருக்கிறதா? சத்துரு கொண்டு போய் விட்டானா? இன்னைக்கு சரீரத்தின் மீட்புக்காக காத்திருக்க முடிகிறதா? தனிமையாய் காத்திருக்க முடிகிறதா? ராக்காலங்களில் காத்திருக்க முடிகிறதா? தனிமையாய் தேவசமத்தில் காத்திருக்கிறோமா? நம்முடைய பூரணத்துக்காக இந்த சரீரம் உயிர்த்தெழுங்கூடிய அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளும்படியாக. இல்லாவிட்டால் அருமையானவர்களே, நாம் ஒரு இளைய எதிர்காலத்திலேயே காணப்படுகிறோம். சத்துரு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய்விட்டான். ஒரு பெரிய தவிப்பை கத்த நமக்கு தருவாராக. ஒரு பெரிய இயக்கம் நமக்குள்ளே உண்டாகட்டும். மண்ணில் உறங்கிடும் நோரம் பரிசுத்த விண்ணின் தேஜஸில் நித்தியமாய் வாசிக்கும். மண்ணில் உறங்கிடுநோரம் பரிசுத்த விண்ணின் தேஜஸில் நித்தியமாய் வாசிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாமமனால நாம் இயேசு காந்தயாம் என்னை சேர்ப்பான். நாமமனால நாம் இயேசு காந்தயாம் என்னை சேர்ப்பான். மேகத்தேரதில் வருணே ஆனந்தம் ஆனந்தமே. சகலவும் புதுதாக்குன சம்புணமாயமில் நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத பாடத்தை கர்த்தர் நடத்தி தந்தபடி நாள ஸ்தோத்திரம். தேவசமத்தில் கொண்டு வந்ததான ஊர் இருக்கா, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த ஆழமேறி சத்தியங்களை படிப்பதற்கு நீரங்கட மனக்கண்களை ஒன்று கூட பிரகாச பண்ணும்படியாக உங்களுடைய கரங்களை ஒப்பிக்கிறோம். கர்த்தாவே, பேசப்பட்டதான வார்த்தைகளுக்கு ஏற்றுவாறு எங்களுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.
உடன்படிக்கை பெற்று மகாபரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிறது. அது பெண்ணார் செய்த தூபகல சுற்றமும் பற்றகடு ஒதுக்கப்பட்ட உடன்படியையும் பரவியும் இருந்தன என்று எழுதியிருக்கிறதே கத்தாவே. உண்மையாகவே கத்தாவே, ஏசப்பா தூபகலசம் ஜெப ஜீவம் என்றும் பொன்னார் செய்த தூபகலசம் என்பது விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜெப ஜீவியம் என்றும் கத்தாவை நம்ம கேள்விப்பட்டோமே. உண்மையாகவே மனுஷகுமாரனுக்கு நிற்க வேண்டுமானா முன்பாக நிற்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருக்க வேணுமே. ஆகினால் கத்தாவே, இயேசுவே, இயேசுப்பா, எப்படியானாலும் நல்ல ஜெபிக்கிறதான் அந்த ஜபாவி நீரங்களுக்கு தர வேணுமே. அந்த தூபகலசத்தை சத்ரு எடுத்து போடுகிறான் என்று எழுதியிருக்கிறதே கத்தாவே. எப்போதும் ஜெபிக்கிற ஜபாவி எங்களுக்கு தாருமாண்டவரே. ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சூழோடு வேண்டுதல் செய்ய விண்ணப்பம் செய்ய கத்தாவே நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய கரங்களை ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டிக்குள் மூன்று விதமான பொருட்கள் காணப்படுகிறது. மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம், கத்தா உடன்படிக்கை கற்பலகை, ஆரோனுடைய துளிர்த்த கோல், இப்படி எல்லாம் காணப்படுகிறதே. இதெல்லாம் எங்களுடைய ஆவியாத்தம சரீரத்தில் காணப்படத்தக்கதாக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே. அதற்கு மூடியாக இயேசு கிருபாதார பலியா இருக்கிறார் என்றும் அதற்கு மேலே கேருபீன்கள் காணப்படுகிறது என்றும் பார்த்தோமே கத்தாவே. உண்மையாகவே இந்த கேருபீன்கள் ஊழியர்கள் என்றும் ஊழியர்கள் இந்த கர்த்தராகி கிருபா இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் கத்தாவே நீர் எங்களுக்கு பேசி நீரே கத்தாவே. இப்படிப்பட்டதான சத்தியங்களுக்கு ஏற்றவாறு ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களோட கரங்களை ஒப்புக்கிறோம் கத்தாவே. இயேசுவே, சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்டு எங்களுடைய ஜீவியத்தில் அந்த சத்தியங்களை காத்துக்கொள்ள கத்தர்தாமே கிருபி செய்ய வேணுமே என்று வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரமையா, சத்தியத்தை பொற்பாத்திரத்தில் வைத்து காக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும் பிடிக்கு எப்படி ஆயினவரின் மரணத்திற்குள்ளாக இன்னும் மரணத்துக்குள்ளாகி என்று பவுல் சொல்கிறது போல கத்தாவே நாங்களும் எப்படியாயினும் இந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும் பிடிக்கு கத்திரங்களை காக்க வேணுமே. வருகை நம்பிக்கையினால் நீரங்களை நிரப்பும்படியாக வேண்டிக்கொள்வோம் சுவாமி. எப்படியானாலும் கத்தர் சீக்கிரமாக வரப்போகிறீர் ஆண்டவரே. நீர் வரும்போது நாங்கள் வருகை நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டு கத்தர் வருகையில் மர்வமாக்கப்பட நீரங்களுக்கு உதவி செய்ய வேணுமே என்று வேண்டிக்கொள்வோம். நம்முடைய வார்த்தைகளை பேசும்படி நம்முடைய மானியம் பலப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ சமூகம் கூடயும் இந்த வாரம் எல்லாம் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமே. இந்த வாரம் உள்ள ஊழியங்கள் எல்லாம் கத்தர் நடத்தணுமே. பரிசுத்தாவியான ஒரு ஊரையும் ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டிதான கிருபியும் சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்து கத்தர் ஊழியங்களை நன்றாய் செய்து நிறைவேற்ற ஒன்று கூட நீரங்களை பலப்படுத்த முடியாத வேண்டிக்கொள்வோம். கத்தர் சீக்கிரமா வரப்போகிறீர். உடவரிய நாளை சந்திப்பதற்கு எங்களை ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்லபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாண்ட ஐக்கியமும் பாதுகாப்போம் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பணிந்து இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.